சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு சந்தேகத்தை கலப்பினாங்க, அதான் அவரை பத்தி மத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களை கேட்டேன். ஆமாமா, மத்தவங்க கேக்குறத விட என்கிட்ட கேக்குறதா நல்லது. கேளு கேளு, நீ என்ன கேக்குறியோ அதுக்கு தெரியும். சரியா போச்சா? அந்த கோபி எப்படி உன் தொழில கெடுக்கிறான்னு பாரு. யார பத்தி தப்பா பேசிருக்கான பத்தி இல்ல, இதுக்குத்தான் அவனை விட்டு விலகி இருன்னு சொன்னேன். சொக்கு குடும்பத்தை விட்டு விலகி இருன்னு சொன்னேன். நீ கேக்கல, நீ முன்னுக்கு வர்றன்னு எல்லாரும் ஒண்ணு குடுத்தாங்க பத்தி இல்ல, தப்பு தப்பா பேசுறாங்க பாரு. நீயும் அதை நம்பி என்னையே நிப்பாட்டி வச்சு கேள்வி கேட்கறதுக்கு வந்துருச்சு பத்தியா? இல்ல சாமி, நான் அதை நம்பல. எதுக்கும் உங்ககிட்ட கேட்டலாம்னு தான். கேட்டுக்க கூடாது, நீ கேட்டிருக்கவே கூடாது. கேட்டா என்ன அர்த்தம்? ஏ சிஷ்யனை நீ சந்தேகப்படுறேன்னு அர்த்தம். அன்னதாண்டவன் என்னோட பிரதம சிஷ்யன். என் மனசுல யாரையும் விட உனக்கு தான் முதலிடம். உனக்கு ஒரு தப்பு நடக்க நான் விடுவானா? விடுவானா? விடமாட்டேன் பிரசாத். அந்த நம்பிக்கை முதல்ல உனக்கு இருக்கணும். எனக்கு இருக்கு சாமி, ஆனா அன்னதாண்டவன் காசு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் போன்ல கூட சிக்க மாட்டேங்கிறாரு. அது என்ன ஒண்ணு மாதிரியா பிரசாத்? அத பல தொழில்துறையில இருக்கிறவன் மீட்டிங் அது இதுன்னு இருந்திருக்கும். போன் தொந்தரவா இருக்குமே, ஆஃப் பண்ணி வச்சிருந்திருப்பான். சாமி, அவருக்கு வேற ஏதாவது போன் நம்பர் இருக்கா? வேற நம்பர் இருந்தா தான் நாங்களே பிடிச்சிருப்போமே. என்ன சாமி சொல்றீங்க? இல்ல மாப்பிள, அவருக்கு வேற ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நீ கேக்குறதுக்கு முன்னாடியே நாங்களே உனக்கு போன் பண்ணி கொடுத்துருப்போமே அப்படின்னு சாமி சொல்றாரு. அதனால பிரசாத், நீ அன்னதானத்துடைய கவலைய விட்டு அவனை பிடிச்சி என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்றோம். நீ கவலைப்படாம ஓம் பிசினஸ் கவனி, சரியா? ஆமா பிரசாத், இந்த 50 லட்சம் ரூபாய் படத்தோட ஒருத்தன் வந்தானே, மொத்த நிலத்தையும் வளர்ச்சி வாங்கிக்கிறோம்னு சொன்னானே, அவன் எப்ப கரிய பத்திரம் போடுறது எதுவும் சொன்னானா? இல்ல சாமி, அந்த பிசினஸ் வேண்டாம்னு சொல்லி அந்த படத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். எது திருப்பி கொடுத்துட்டியா? அப்ப அந்த காசு போச்சா? மாமா, அது நமக்கு வேண்டாம் மாமா. அந்த ஆளு கோபி மாமனாரோட பார்ட்னரா. கோபி அவன் மாமனாரு எல்லாருமா சேர்ந்து ஏதோ சதி பண்றதுக்கு தான் அந்த ஆள நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதான் காசு வேண்டாம் டீல் வேண்டாம்னு மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டேன். ஏன் கோபி இப்படி எல்லாம் பண்றான்னு கேக்குறதுக்காக போனா எங்க அம்மா அன்னதாண்டவத்தை பத்தி அபாண்டமா பழி சொல்றாங்க. கடுப்புல உறவே வேண்டாம்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். அப்பாடா, ஒரு வழியா அந்த வீட்டை தொலைச்சு தலையை முடிக்கிட்டேன். இனிமே பாரு பிரசாத், உனக்கு யோக காலம் தான் பாரு. ஆமா சாமி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் பாபா பாவையும் ராணி அம்மாவையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன். சரி பிரசாத், நீ வேலையை பாரு, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. வாசுபு, நம்ம போயிட்டு வரலாம். சரி சாமி, போயிட்டு வாங்க. உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே தெம்பா இருக்கு. பிரசாத், உன்னைய இதே தெம்போட வச்சுக்கிறதான் என்னோட கடமை. அப்பதான் நான் தெம்பா இருக்க முடியும். வச்சமா? சரி சார், வந்துடுறோம். சாமி, என்ன சாமி வே இப்படி கிளம்பிட்டா? அன்னதாண்டத்து மேல சந்தேகப்படுறானே சாமி. அந்த சந்தேகத்தை நான் போய்கிட்டேனடா. அதே என்ன நம்புற வரைக்கும் அன்னதாண்டவத்து மேல சந்தேகமே வராதுடா. அன்னதாண்டவத்து மேல சந்தேகம் வராது, உங்க மேல சந்தேகம் வந்துடா. டேய், என்னடா நீ பாட்டுக்கு பீதிய கிளப்பிட்டு இருக்க? பாத்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்குங்க. எல்லா ஃப்ராடுக்கும் மூல காரணம் நாம தான் தெரிஞ்சுன்னு வச்சுக்கீங்களேன். என் மாப்பிள்ள கோபி மாதிரி கிடையாது.
அவனாவது யோசிச்சுதான் அடிப்பான். இவன் யோசிக்க மாட்டான், அடி பிச்சை எடுத்துருவான். அவனாவது அடிச்சதோட சுண்ணாம தோட நீ பாட்டுனா. ஆனா இவன் சொல்லி சொல்லியா வெட்டி எரிஞ்சிருவான். ஐயோ பின்னாடி சொன்னாவே எனக்கு வயித்த கலக்குது. ஏண்டா சாமி பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கறத நம்ம முன்னாடி பேசித்தானே ஆகணும். அப்பதானே முன்னெச்சரிக்கையா நம்ம ஏதாவது பண்ண முடியும். பிரசாத்துக்கு உண்மை தெரியறதுக்குள்ள நம்ம அன்னதாண்டவத்தை பிடிச்சு பணத்தை புடுங்கறதுக்கு வழிய பாக்கணும்டா. பணம் கைக்கு வந்துருச்சுன்னு வையி, பிரசாத்த பத்திய கவலையே நமக்கு கிடையாது. நம்ம பாட்டு காசு எடுத்துக்கிட்டு கம்பியை நீட்ட வேண்டியதானே. அதனால அன்னதாண்டவத்தை பிடிக்கிறதா நம்மளுடைய முதல் டார்கெட். புரியுதா? சரி சாமி, அப்ப வாங்க நம்ம நாச்சி முத்த பார்த்து என்னையாச்சு அன்னதாண்ட பத்தி தகவல் ஏதாவது கிடைச்சுதான்னு கேட்போம். என்ன வாங்க, அதான் வா கிளம்பு போலாம். சாமி ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வாட்டுக்கு போறோமே. நாச்சிமுத்து அங்க இல்லன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதே எங்கடா போக போறேன் சல்லிப்பை, அங்கதான் இருப்பேன். போய் பாத்துடலாம் வாட. சாமி முன்ன மாதிரி இல்ல நம்ம நிலைமை. காரக்குடியில இருந்து பஸ் ஃபேர் கொடுத்து புதுவையில போய் இறங்கி அங்க ஆள் இல்லைனா திரும்ப பஸ்ஸை பிடிச்சி காரக்குடி வந்து இறங்கணும். எப்படியும் ஒரு 40 ரூபாய்க்கு மேல வேணும். இப்படி வெட்டி செலவு பண்றதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ஏன்னா இப்ப நம்ம பேர்பட்ட நிலைமையில இருக்கிறோம், அப்படிதான் செலவு பண்ண முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 50 பைசா செலவுல ஒரு போனை போட்டு அவன் இருக்கானான்னு கேட்டு போவோம். இவ்வளவு நுணுக்கமா நான் இந்த விஷயத்த யோசிக்கிறடா. நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப நான் போன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுறேன். அவனுக்கு போன் போடுதா வர. ஹலோ, யாரு? நான் தான் காரைக்குடி பிரபல சாமியார் ஸ்ரீலஸ்ரீ அருவாக்க சொக்கர் சுவாமி பேசுறேன். யார் அந்த ஃப்ராட் சாமி தானே? என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? யோ புதுசா போன் பண்ணும்போது எப்படி சொன்னா தெரியுமோ அப்படி சொல்லணும்யா. அதை விட்டுட்டு அருள்வாக்கு உருள்வாக்குன்னு இருக்க யாருன்னு எப்படியா தெரியும்? சரி சொல்லு என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்களை பாக்கலாம்னு கிளம்பணும். இப்ப வரலாங்களா? எதுக்கு என்ன பாக்கணும்? இல்ல அன்னதாண்டத்தை பத்தி தகவல் தெரிஞ்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான். நான் என்ன தேடவே ஆரம்பிக்கலையா? அப்புறம் எப்படி தகவல் தெரியும்? என்னங்க எப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிறதே, நாங்க தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா தேடவே ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? யோ வெறுங்கையில எப்படியா முளம்பட முடியும்? அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கல, சும்மா சும்மா தேடினா எப்படியா தேட முடியும்? அன்னதாண்ட மாதிரி ஒரு ஆளை தேடுறதா சாதாரண விஷயமா? எல்லா பக்கத்துக்கும் ஆள் அனுப்பணும், அங்கங்க தங்கி விசாரிக்கணும், போன் பேசணும், இதுக்கெல்லாம் காசு வேணா? காசுதான் வர்ற பணத்துல எடுத்துங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. அதேன்னு வரலையே, வந்தா தான் அதுல இருந்து எடுத்துக்கலாம். அது வரைக்கும் செலவுக்கு என்ன பண்றது? இப்ப என்னதான் பண்ணலான்றீங்க? என்ன பார்க்க வரணும்னு சொல்றீங்கல்ல, வரும்போது முதல்கட்ட செலவுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் எடுத்து வாங்க. எது 4 லட்சமா? என்னங்க நீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு நாங்க எங்க போவோம்? உங்களை பார்க்க வர்றதுக்கே 40 ரூபாய் செலவாகும்னு கணக்கு பண்ணிட்டு தான் இப்ப போன்ல பேசிட்டு இருக்கோம். எங்க கிட்ட போய் 4 லட்சம் ரூபாய் முன்பணம் கேட்டுட்டு இருக்கீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்காங்க? யோ சாமி, இங்க இரு. மரத்துல இருந்து மாங்காய் பறிக்கிறோம்னா பறிக்கிறதுக்கு துரட்டி கம்பு வேணும். அது இல்லாம கீழ நின்னுகிட்டு நான் மந்திரம் சொல்றேன், மாங்காய் விழுகும்னா எப்படி அவளுங்க? என்னமோ நீங்க ரெண்டு பேரும் சொன்னீங்க, சின்ன மீன் பெரிய மீன். சின்ன மீன் 4 லட்சம் ரூபாய், அதுக்கே உங்களுக்கு வக்கலினா நீங்க எப்படி பெரிய மீன் 4 கோடி ரூபாய் எப்படி பிடிப்பீங்க? எங்க மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பார்க்க வர்றதுனா 4 லட்சம் ரூபாய் பணத்தோட வா, நான் உடனே வேலை ஆரம்பிக்கிறேன். இல்லைனா வராத, அப்படியே போயிரு. சரியா வச்சிட்டானேடா, போன வச்சிட்டானே. ஏன் சாமி, என்னமோ சொல்லிட்டு இருந்தானே 4 லட்சம் அதுன்னு பேசிட்டீங்களே. அன்னதாண்டவத்தை தேடணும்னா ஆரம்ப செலவுக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றாடா. பணம் இருந்தா பேசி, இல்லைனா பேசாதுன்னு சொல்றேன். சாமி, அப்ப இந்த 4 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்க சாமி போக முடியும்? அதான்டா எனக்கும் புரியல. இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீயும் பிரசாத் தாண்டா. கரெக்ட். ஏன் சாமி, பிரசாத் இருக்கும்போது இதை பத்தி நாமே இவ்வளவு தூரம் யோசிக்கணும்? என்னடா சொல்ற? நீங்க என்ன போய் உங்க சொந்த ஸ்தலத்துக்கு போய் காசு கேட்க போறீங்க? இந்த மாதிரி கிரகஞ்சரி இல்லை, தீர்த்த யாத்திரை போனதோட பலன் வேணும்னா மூட்டை மூட்டையாக வரமிளகாயை குட்டி ஒரு யாகம் வளர்த்தணும், அதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபா செலவாகும்னு சொல்லி கேளு சாமி. பரிகாரத்துக்கு நீங்கள் கேட்டால் அவன் கொடுக்காமையா இருக்க போகிறான். என்ன நீங்கள் பேசுகிறீங்க? கொடுப்பாரு சொல்கிற சாமி. நாட்டில் ஜாதகத்தை நம்பருக்குன்னு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அதில் முத ஆள் என் மாப்பிள்ள பிரசாத்து தான். அவனை நம்பி கேட்கலினாலும் அவன் நம்பிக்கை நம்பி கேளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவன் காசையே வாங்கி நாம அவனுக்கே ஆப்பு வைப்போம். என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சரிதான்.
சாமி, இதெல்லாம் உனக்கு நல்லா நடக்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன்னு அவன்கிட்ட ஒரு ஆக்டிங்க போடுவான். சரிடா, அவன்கிட்ட கேட்டுருவான். சரிடா, வை வா. சரி, அப்போ ஒன்று வா, நேரம் அவனே போய் பார்த்து இதுக்கு என்ன ஏது முடிவு செய்வான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போனா சரியா வராது. நீ முன்னாடி போய் பேச்சு கொடுத்துக்கிட்டு, நான் பின்னாடி வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். புரியுதா? சரி சாமி, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அதுக்குள்ள நம்ம அவனை ஜமாளிச்சு பேசிட்டு இருக்கேன். வந்துருங்க.